ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 16 இன்று செவ்வாய்க்கிழமை சில மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை உள்ள மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வலுவான தரைக்காற்று 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரியில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மாணவர்களின் நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனிடையே தொடர் கனமழையால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மாயர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தெப்பக்காட்டில் உள்ள தரைப்பாலத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொரு மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. சின்னக்கல்லார் பகுதியில் அதிக கனமழையும், வால்பாறை சோழையார் பகுதியில் கனமழையும், ஆலியார் சிறுவாணி பொள்ளாச்சி சிங்கோனா ஆகிய பகுதியில் மிதமான மழையும் பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக சின்னக்கல்லார் பகுதியில் 12.7 சென்டிமீட்டர் மழை பதிவானது. வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வால்பாறை பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்படுவதாக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி அறிவித்துள்ளார். மற்ற பகுதிகளில் வழக்கம்போல் பள்ளிகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதுபோக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக வால்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீலகிரி மற்றும் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு கண்டிப்பாக அப்டேட்டான நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.